மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியில் தெய்வ சேக்கலார் சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் குறிப்பாக மனுநீதி சோழனை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த மனுநீதி சோழன் வந்து அந்த பசுமாடு மணி அடித்தவுடன் எப்படி கஷ்டப்பட்டான் என்பதை நாம் நேற்று பார்த்தோம். இன்றைய தினம் அந்த அதுக்கப்புறம் மந்திரிகள் எல்லாம் பேசுகிறார்கள், பேசுனதுக்கப்புறம் இந்த மனுநீதி சோழன் என்ன சொல்கிறான் என்பதை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். முதல்ல பாடலை பார்ப்போம். வழக்கென்று நீர் முழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குளக்கன்றை இழந்து அலரும் கோபுர நோய்க்கு மருந்தாமோ, இழக்கின்றேன் மைந்தனை என் ரெல்லீரும் சொல்லிய விச்சளக்கென்று நான் இசைந்தால் தருவம்தான் சலியாதோ அப்படிங்கிறது பாடல். அதாவது இந்த இடத்துல இதற்கு முன்னாடி என்ன சொல்கிறார்கள்னா, இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க, சரி உங்களுடைய மகனே தேரில் போய் அந்த இதை கொண்டுட்டான்னு வச்சுக்கங்களேன், அதாவது பசுக்கன்று கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மறையும் மொழிந்து அறத்தை புரிஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, அந்தரர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்தரன் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கத்தில் ஒரு பசுவை செஞ்சு அதை அந்தரர்களுக்கு தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படியா, சரி பிராய்ச்சித்தம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்காமல் இந்த மன்னன் என்ன கேட்குறான், அதுதான் உலக வழக்கம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, வழக்கென்று நீர் மொழிந்தால் மற்று அது தான் வழிபட்டு குளக்கன்றை இழந்தளரும் கோபுர நோய்க்கு மருந்தாமோ. நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக அந்த பசுக்கன்றை தங்கத்தில் செஞ்சு ஒரு பசுமாட்டை செஞ்சு அந்தர்களுக்கு கொடுத்தா அங்கே குழந்தைய விட்டுட்டு அலறுகிறதே அந்த பசுமாட்டுக்கு அது ஈக்குவல் ஆயிருமா, அது சமம் ஆயிருமா அப்படின்னு கேட்கிறார்கள். இதை பற்றி ஒரு கதை வேடிக்கையாக சொல்லணும் அப்படின்னா, தெனாலிராமனை பற்றி ஒரு கதை உண்டு. தெனாலிராமன் கிட்ட தெனாலிராமனை வேலை செய்த அந்த மன்னன் என்ன செஞ்சானா, தனக்கு தன் வாழ்க்கையில் தன்னுடைய தந்தையாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடனில் என்ன பண்ணுறான், அந்தனர்களை கூப்பிட்டு அந்தனர்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் போடுறான். போட்ட உடனே தென்னாலிராமன் கேட்கிறான், எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, இல்லை அந்தனர்களுக்கு கொடுத்தா பெரியவங்களுக்கே போய் சேரு, அதுதான் கொடுக்குறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னாலிராமன் ஒன்று என்ன செய்கிறார், என்ன செய்கிறாருன்னா, அடுத்த நாள் சில அந்தனர்களை கூப்பிட்டு நல்லா பழுக்க காய்ச்ச இரும்பை கொண்டு போய் ஒரு அந்தனருடைய காலில் வைக்க போகிறார். இந்த தொடையில் காலில் வைக்கிறார். எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி மன்னன் கேட்கிற போது, சாமி நீங்கள் நேற்று சொன்னீங்களே இவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இப்போ மூதாதையர்களுக்கு போய் சேருன்னு சொன்னீங்களே, சாகும்போது எங்கள் பாட்டிக்கு காலில் ஒரு கொப்பளை மாதிரி வந்துருச்சு, ஒரு காப்பு காய்ச்சிருந்துச்சு, அதுக்கு இப்போ மருந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இரும்பை நல்லா காய்ச்சி வச்சு அங்கே இந்த சுட்டா அந்த கால் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ செய்யறதுக்கு எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, இப்போ இந்த அந்தனருக்கு வச்சு அங்கே போய் சேரும்ல என்று சொன்ன உடனே அந்த மன்னன் விழித்து கொண்டானாம். அதே போல் இந்த இடத்துல மன்னன் என்ன சொல்கிற, மந்திரிகளெல்லாம் சொல்கிறாங்க மறை மொழிந்து அறத்தை புரியுங்க, அந்தர்களுக்கும் தங்கத்தில் செஞ்சு பசுவை கொடுத்துருங்க. சரி நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த பசுமாட்டோட வருத்தத்துக்கு யார் வழி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி, வழக்கென்று நீர் முழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குளக்கென்று இளந்தரும் கோவுறு நோய்க்கு மருந்தாகுமோ அப்படின்னு கேட்டுட்டு, இழக்கின்றேன் மைந்தனனை, நீங்கள் எதற்காக இத்தனை பேசுகிறீங்க, என்னோட மகனை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, தன்னுடைய மகன் சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு என்னை மடை மாற்றுவதற்காக, என்னோடய மனசை மாற்றுவதற்காக இத்தனையும் பேசுகிறீங்க, இதை கேட்டுக்கிட்டு நான் என்னுடைய மகனை கொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து தரும தேவதை பார்த்து சலிக்காதா, என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி, தருமம் தான் சலியாதோ, தரும தேவதை என்னை பார்த்து கொச்சையாக நினைக்க மாட்டானா, தன்னுடைய மகனுக்காக போய் அந்த மறை மொழிந்த அறத்தை புரிகிறேன், மந்திரிகள் சொல்ல பேச்சை கேட்குறேன் என்றெல்லாம் சொல்லி அதை கேட்டுவிட்டு வந்து செய்கிறானேன்னு சொல்லி, தருமம் என்னை பார்த்து ஏளனம் செய்யாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்று சொன்னால், மனிதச் சொல்லனுடைய மனம் செமையான மனமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக ஒரு நாட்டிலே ஒரு பசுமாட்டிற்கு துன்பம் வந்தாலும் அதற்கு வேண்டாம், அதற்கு கழுவாயாக, நீங்கள் இப்படியெல்லாம் வரைமுறைகள் இருக்குது, இந்த வரைமுறைகளின்படி செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் சொன்னாலும், யார் சொன்னாலும், மந்திரிகள்னால் இப்படி இப்போ இருக்கிற மந்திரிகள் மாதிரியா, இல்லை அவங்க அந்த மந்திரிகள் எப்பேற்பட்ட மந்திரிகள், முதிர்ந்த கேள்வி தொன்னெறி அமைச்சர்கள். அது என்ன முதிர்ந்த கேள்வி, முதிர்ந்த என்பது அவர்கள் படித்து முதிர்ந்தவர்கள், கேள்வி என்பது கேட்டு முதிர்ந்தவர்கள். அதாவது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கல்வி செல்வம் ஓங்கிருச்சு, ஆனால் கேள்வி செல்வம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க வச்சுங்களேன், பாடம் சொன்னால் பசங்க கேட்கறதே இல்லை. ஏன் கேட்கறது இல்லை, எல்லாமே மாதா பிதா குரு தெய்வம் இல்லை, கூகுள் தெய்வம்னு ஆயிடுச்சு. வாத்தியார்கிட்ட கிடைக்காதது பூராமே கூகுளில் கிடைச்சிருது, அதனால வாத்தியார் சொல்கிறது கேட்க மாட்டேன். பெரியோர்களே,
ஆயிரம் விஷயத்தை கூகுள் சொல்லிவிடலாம், ஆனால் ஆசிரியன் தன் வாழ்க்கையிலே கடந்து வந்த அனுபவத்தின் ஒரு மொழியை கூட அந்த கூகுள் சொல்லிவிட முடியாது. ஆக கேள்வி செல்வத்திலே சிறந்தவர்களாக அந்த மந்திரிகள் விளங்கியிருக்கிறார்கள். முதிர்ந்த கேள்வி தொன்னெறி அமைச்சர்கள், அந்த நெறியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னாலும் அதையெல்லாம் மறுத்துவிட்டு தர்மம்தான் முக்கியம் என்று சொல்லுகிறான் இந்த மனுநீதி சோழன் என்பதை சொல்லி நாளைய தினம் இவன் செய்கிற செய்கையை காண்போம் என்று சொல்லி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.